ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெமன் எல்லாம் நம்ம அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த வெயில் டைமில் ஒன்று ரெண்டு சொத்தையாயிருங்க, ஒன்று ரெண்டு வாடி இருக்கு இல்லைங்களா. அதெல்லாமே வச்சு நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், அதாவது கிச்சன், ஹால், பூஜை அறை, பாத்ரூம் எல்லாமே எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம இன்றைக்கி பார்த்துடலாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு நாலு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேங்க. நம்ம ஒரே டைம் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா கிச்சன், பூஜை அறை, ஹால், பாத்ரூம் எல்லாத்துக்குமே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இது வந்து ரொம்ப வாடிருச்சு அப்படின்னா கிடையாதுங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அம்மா வீட்டிலேருந்து செடியிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலேயே ஆச்சுங்க ஸ்டோர் பண்ணி, பட் அப்படியே இருக்குது. நம்ம கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா என்ன தான் ஸ்டோர் பண்ணாலும் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த நாலு இன்ச்சு மரத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேங்க. இப்போ உள்ள சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். நீங்கள் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து இன்ச்சு மரத்து பக்கம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு, அதாவது க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. அப்படி டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி முன்னையே ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் வந்து சமையல்களை யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, சமையல் சோடா, அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை பழமெல்லாம் சேர்த்து பேக்கிங் சோடா கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜார் ஏதாவது ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூஜை அறையிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. பூஜை அறையிலெல்லாம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சது இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி தனியாக அதுக்குன்னே வச்சுக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எலுமிச்சம்பழம் பேக்கிங் சோடா அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி தொட்டு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுடலாங்க. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லைங்க, இந்த ரெண்டு மட்டும் போதும். உங்களுக்கு ரொம்ப கரப்பிடிச்ச மாதிரி இருந்தால் கூட இந்த மெத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. இப்போ சோப்பெல்லாம் எதுவுமே தொடாமல் இந்த ரெண்டையும் வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான். எலுமிச்சை பழமெல்லாம் வாடிடுச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் எல்லாமே இந்த மெத்தில் க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம எதை க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணும்போது லைட்டாக அந்த சோப்பு தண்ணியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் கேட்கவே வேண்டாங்க, ரொம்பவுமே அது மாதிரி கரப்பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மெத்தில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரப்பரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கங்க. நீங்கள் வந்து இது பாட்டிலில் யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு இல்லைங்களா. இதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சிங்க் பக்கத்தில் வால் டைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், அதுவும் சோப்பு தண்ணியெல்லாம் பட்டுப்பட்டு ஒரு மாதிரி கரப்பிடிச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா. அது வந்து நார்மலாக நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அந்த அழுக்கு வராமல் இருக்குங்க. அதுக்கு வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதே ஸ்க்ரப்பரில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுடலாங்க. கவுண்டர் டாப் கூட நீங்கள் இந்த மெத்தில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அதை க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பாத்திரத்துலலாம் ரொம்ப கரப்பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வேறு எதுவுமே நம்ம போட தேவையில்லைங்க. இந்த மாதிரி ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, பேக்கிங் சோடா, லெமன் ரெண்டுமே வச்சு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் நார்மலாக பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப கரப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக விம் சோப்போ இல்லை நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி உள் சைடும் ஏதாச்சும் கரப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நல்லா பல பலனு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி புதுசு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஹால்லேயில் ஏதாச்சும் கரப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது குட்டி பசங்க இருக்கிற வீட்லேயே ஏதாவது சிந்தி விட்டுருவாங்க இல்லைங்களா. அது வந்து நம்ம என்னதான் மாப் போட்டு க்ளீன் பண்ணாலும் அவ்வளோக்கா வராமல் இருக்குங்க. அதாவது லைட்டாக அந்த எல்லோ கலர் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடுங்க. ரொம்ப கரப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஸ்ட்ரைன் பண்ணி தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான்.
நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு என்னதான் சோப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலும் பாருங்கள், அந்த தண்ணி போகிற இடத்துல லைட்டாக அந்த கரை பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அது உள்ளே ஊற்றி விட்ருக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பதிலாக பழைய ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறக்கு. கண்டிப்பாக இந்த டிப் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எது க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. நம்ம என்ன தான் பாத்ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணாலும் வால்டைல்ஸ் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பாத்ரூமில் இருக்கிற டோர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சோப்பு தண்ணி பட்டுப்பட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இது தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை வச்சு கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணி இருக்கிற வீட்டில் சொல்லவே வேண்டியது இல்லைங்க, ரொம்பவுமே அந்த ஒயிட் கலராக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஒரு டைம் தண்ணி ஊற்றி விட்டு இன்னொரு டைம் க்ளீன் பண்ணிக்கலாம். பாத்ரூம் டோர்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் மேலே இருக்காதுங்க, அந்த பாட்டமில் தான் ரொம்ப இந்த மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்ப கரைப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் இப்போ நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்லையெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே அந்த ஒயிட் கலர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவங்க எல்லாமே இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் மக்களாக யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அதுவும் அப்படித்தாங்க. ஒரு வாரத்துலேயே இந்த மாதிரி நல்லா அந்த ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆல்ரெடி புளிச்சமா வச்சு ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கங்க. நீங்கள் அந்த மெத்தில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இது ரெடி பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா, பிளாஸ்டிக் மட்டும் இல்லை எவர் சில்வர் பாத்திரம் கூட உங்களுக்கு வந்து உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் ரொம்ப கரைப்பிடிச்ச மாதிரி அந்த ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது கூட இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட் இருக்கும். இப்போ லாஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. தோசைக்கல்லாம் இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. லெமன் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணாமல் ஒரு 1/2 நிமிஷம் போல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட்டாக வந்து நம்ம பேஸ்ட் மட்டும் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாங்க. இந்த கார்னர் எல்லாமே நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோ பழைய தோசைக்கல்லாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டேன் இல்லைங்களா, இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை ஊற்றுட்டீங்க அப்படின்னா தோசை சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அதிகமாக இதை ஸ்டோர் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி ஒரு டப்பாவோ எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணுறதுக்கு லைட்டாக அந்த மூடியில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எப்பப்போ தேவையோ இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லெமன் வச்சு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் எலுமிச்சி மேலே வாடி இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி சொத்தையாக இருந்தாலும் நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.